ஹலோ எவ்ரிபடி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பியாஸ் ஹோம் ஸ்டைட் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் தொக்கு தாங்க பண்ண போகிறேன். மாங்காய் எல்லாருக்கும் பிடிச்ச காய், அதில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் இந்த மாங்காய் வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறேன். இது நான் உங்களுக்கு காட்டுறது ஒரு செங்காயான மாங்காய், ஆனால் நான் செய்கிறது ஒரு நல்ல முத்தின காயில் மாங்காய் தொக்கு செய்ய போகிறேங்க. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த மாங்காவை நான் கம்ப்ளீட்டாக தோலெலாம் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். நான் எடுத்துருக்கிறது ஒட்டு மாங்காய். இந்த மாங்காய் சீசனில் நமக்கு நிறைய மாங்காய் கிடைக்கும். ஒட்டு மாங்காய் செஞ்சால் இது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ கடாயில் நான் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒட்டு மாங்காய்ன்றதால நம்ம ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம். 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பயிறு எப்பயும் போல் நல்லா சுத்தம் பண்ணி அதில் சேர்த்துடணும். கடுகு உளுத்தம் பயிறு நல்லா பொரிஞ்ச உடனேயே நாம் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் துண்டுகளை அதில் போட்டு நம்ம வதக்கணுங்க. இது நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதால நான் கடுகு உளுத்தம் பயிறு ரெண்டுமே போட்டிருக்கேன். இல்லை கொஞ்ச நாள் வச்சு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னா வெறும் கடுகு மட்டும்தாங்க போடணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருள் பார்க்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெத்து மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். இதுக்கு உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும், அப்போ தான் இந்த மாங்காய் தொக்கு நல்ல டேஸ்ட்டாக வரும். இதையும் போட்டு நல்லா நம்ம கிண்டணும். இதுக்கு தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது, இந்த எண்ணெயிலேயே தாங்க இது வதங்கணும். இது ஒட்டு மாங்காய்ன்றதால நல்லா வெந்து இந்த பாருங்கள் நல்லா அல்வா பார்த்ததுக்கு நல்லா குழஞ்சி வரும். பாத்திரத்திலே ஒட்டாது, நாம் ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே வரும் பாருங்கள். இப்போ ஃபினிஷிங்காக நம்ம போட வேண்டிய பொடியெலாம் பார்க்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்திய பொடி எடுத்திருக்கேன். இப்போது அதையும் நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நான் ஒரே ஒரு ஒட்டு மாங்காய் போட்டதால் இவ்வளோ குவான்டிட்டி இருந்தால் போதும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யணும்னா இந்த பொடியோடைய குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஜீரக பொடியும் வெந்திய பொடியும் இதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். கூடவே நாம் இதுக்கு ஈக்குவலாக பெருங்காய பொடி சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்திய பொடி சேர்த்துருக்கிறதால இதுவும் ஏறக்குறைய ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காய பொடி சேர்த்துடணும். இதில் ஜீரக பொடி வந்து ஆப்ஷனல் தாங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ஜீரக பொடி போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்க ஃபினிஷ் ஆகிடுச்சு. நாம் அழகாக வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்க பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா நல்லா பிரிஞ்சு வரும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி தோசைக்குள்ள கூட தொட்டுக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். தனியாக கூட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாங்காய் சீசன் கிடைக்கும்போது நம்ம ஒட்டு மாங்காய் வாங்கி செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது 1 வாரம் 10 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். கடுகு மட்டும் போட்டு தாளிச்சு பண்ணணுங்க. இது ஒட்டு மாங்காய் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, புளிப்பு மாங்காயில் கூட செய்யலாம். ஆனால் புளிப்பு மாங்காய் செஞ்சோம்னாக்கா இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வராது. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.